விருச்சிய லக்னத்தில் பிறந்த ஒருத்தருக்கு லக்னாதிபதி அப்படிங்கிற செவ்வாய், ஒன்று ஆறு கூடியவன் செவ்வாய், ஐந்து கூடியவன் ரெண்டு கூடியவன் குரு பகவான், ஒன்பது கூடியவன் நம்ம சந்திரன், சந்திரன் இருக்காரு. தெரிவித்தேன் விருச்சிக ராசிக்கு புலிப்பாணி என்ன சொல்றாரு, தெரிவித்தேன் தேளின் இல்லம் ஜென்மம் தோண்ட, தெரிவித்தேன் தேளின் இல்லம் ஜென்மம் தோண்ட செழுமதியும் கோணத்தில் சேர நன்று, செழுமதியும் கோணத்தில் சேர நன்று, அறிவித்தே நகம்பொருளும் அடிமை செம்பன், அப்பனே கிடைக்குமடா அவனி வாழ்வான், அறிவித்தேன் கேந்திரமும் கூடாதப்பா மறைவனே கொடும்பலனை குறித்து சொல்லும், தெரிவித்தேன் போகருடைய கடாட்சத்தாலே தேர்ந்தினி புலிப்பாணி நூலைப்பாறை, தெரிவித்தேன் தேடின் இல்லம் செண்மந்தோண்ட செழுமதியும் கோணத்தில் சேரனன்று, அறிவித்தேன் அகம்புருளும் அடிமை செம்பொன், அப்பனே கிடைக்குமடா அவனி வாழ்வன், அறிவித்தேன் கேந்திரமும் கூடாதப்பா மறையவனே கொடும்பலனை குறித்து சொல்லும், தெரிவித்தேன் போகருடைய கடாட்சத்தாலே தேர்ந்து நீ பொறிப்பாணி நூலைப்பாரே. தேள் சின்னம் கொண்ட விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு நன்மை செய்ய கேட்ட தந்திர பகவான் திரிகோணம், திரிகோணத்தில் அமைவது நற்பலன்களை வழங்கும், இதனை நமக்கு தெரியும். நல்ல வீடு அமையும், தனலாபம் பல்கி பெருகும், அடிமைகள் வாய்க்கும். அடிமைகள்னால் இவர் கம்பெனி மேனேஜரை போவார். சீரிய பொன்னாபரண சேர்க்கையும் அவனுக்கு கிடைத்து இந்த பூமியிலே வெகுபுகளுடன் வாழ்வான். ஆனால் 1, 4, 7, 10 ஆகிய கேந்திரஸ்தானங்களில் சந்திர பகவான் வீட்டிருந்தால் அதற்கு நேர்மறான பலன்களை கூறவும். சந்திரன் வந்து திரிகோணத்தில் இருந்தால் நல்லது, கேந்திரத்தில் இருந்தால் கெட்டது. ஒன்றாம் இடம் கேந்திரம் வரும், திரிகோணம் வரும். ஒன்றாம் இடம் நல்லது, 4, 7, 10 கேந்திரத்தில் இருந்தால் சந்திரன் வந்து விருச்சிக ராசிக்கு நன்மை தராது, திரிகோணத்தில் இருந்தால் நன்மை தரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி.